வணக்கம் நண்பர்களே உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுனா வெர்பேட்டன் வினைச்சொல் அமைப்பு பகுதி மூன்றாக பார்க்க போகிறோம் இந்த பகுதி மிகவும் மிக முக்கியமானது கடைசி வரை பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் இந்த பகுதியோட முக்கியத்துவம் வழங்கும் பொதுவாக வினைச்சுவல் அமைப்புகள் என்பது சென்டென்ஸ் பேட்டன்குள்ளே தான் வரும் சென்டென்ஸ் பேட்டனை ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா வினைச்சுவல் அமைப்புகள் மூலமாக தான் விளக்க முடியும் அதாவது வெற்பேட்டன் மூலமாக தான் விளக்க முடியும் வெர்பேட்டனில் மொத்தம் இருபது விதமான அமைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிற மூன்றாவது அமைப்பை பார்க்கலாம் சில உதாரணங்களோட முதல்ல இது எப்படி இருக்கும் வெற்பேட்டன் த்ரீ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா யார் எது சப்ஜெக்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு அடுத்து வெர்ப் இருக்கும் வினைச்சொல் அந்த வினைச்சொல் வந்து டிரான்சிட்டிவ் வெர்பாகவும் இருக்கலாம் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாகவும் இருக்கலாம் மூன்றாவது முக்கியமாக என்ன இருக்குன்னா யாரை எதை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் அதுதான் என்ன ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆக மூன்று பிரிவாக இருக்கும் யார் எது வெர்பு யாரை எதை ஆக மூன்று பிரிவாக இருக்கும் ஒரு உதாரணம் பாருங்கள் காவலர்கள் திருடனை கைது செய்தார்கள் இதில் யார் காவலர்கள் அதுதான் சப்ஜெக்ட் யார திருடனை அதுதான் என்னது ஆ டேரக்ட் ஆப்ஜெக்ட் கைது செய்தார்கள் அதுதான் வெர்ப் வெர்பு தமிழில் எப்பயுமே கடைசியில் தான் வரும் ஆனால் ஆங்கிலத்தில் சப்ஜெக்டுக்கு அப்புறம் வரும் இப்போ பாருங்கள் த போலீஸ் சப்ஜெக்ட் அரெஸ்டட் என்னது அது வெர்ப் அடுத்து யார ஏ தீஃப் அதுதான் என்னது டேரக்ட் ஆப்ஜெக்ட் த போலீஸ் அரெஸ்டட தீஃப் புரியுதா இந்த பேட்டன்ல தான் வரும் இதுதான் சண்டன்ஸ் பேட்டர்ன் சாரி வெர் பேட்டன் த்ரீ இப்போ சில உதாரணங்கள் இன்னும் சில உதாரணங்களை பார்க்கணும் அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக விளங்கும் என்பதை நம்புகிறோம் இப்போ பாருங்க எனக்கு அவனை தெரியும் எனக்கு யார் யாருக்கு யார் எனக்கு யாரை அவனை தெரியும் ரைட்டா தெரியுங்கிறது அப்போ என்னது வேர்பு ரைட் ஆகவே ஒன் டூ த்ரீ என்று பிரித்து போட்டிருக்கேன் அப்போ பாருங்கள் எனக்கு ஐ சப்ஜெக்ட் நோ தெரியும் வேர்ப் ஹிம் அந்த ஹிம்முங்கிறது தான் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐ நோ ஹிம் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இதில் என்ன இருக்குது அவன் தொலைக்காட்சி வாங்கி இருக்கிறான் அவன் யாரு அவன் எதை தொலைக்காட்சியை வேறுபு வந்து வாங்கி கடைசியில் வந்திருக்கு இல்லையா இப்போ சப்ஜெக்ட் என்ன வரும் அவன் சப்ஜெக்ட் அடுத்து அவன் சப்ஜெக்ட் அடுத்து ஹேஸ் ஹேஸ் பாட் ஏன்னா வாங்கி இருக்கிறான் அப்போ இருக்கிறான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும் வாங்கிங்கிறது வந்து வினை எச்சம் அல்லது வினைமுற்று சாரி வினைமுற்று அதனால் வாங்கி இருக்கிறான் அந்த இருக்கிறான் ஃபஸ்ட்டு அப்புறம் வாங்கிங்கிறது அப்புறம் போய்டும் இந்த மாதிரி ஹேஸ்க்கு அப்புறம் வாங்கி இருக்கிறான் அந்த வாங்கி என்ற வார்த்தை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது பாட் ரைட்டா பை பாட் பாட் பாட்டுங்கிறது பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் தான் வரும் இங்கே இது வந்து வேர்பு ரைட்டா ஹி ஹாஸ் பாட் யார் டெலிவிஷன் அந்த டெலிவிஷனுங்கிறது தான் டேரக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வரப்பு டேரெக்ட் ஆப்ஜெக்ட் இப்போ இன்னும் ஒரு உதாரணத்தையும் பார்க்கலாம் அவர்கள் மதிய உணவு சாப்பிடவில்லை மத்தியானம் அவங்க சாப்பிடவே இல்லை அவர்கள் யார் அவர்கள் எதை மதிய உணவை சாப்பிடவில்லை ரைட்டா அப்போ எது டேரெக்ட் ஆப்ஜெக்டு மதிய உணவு யா சப்ஜெக்டு அவர்கள் ரைட்டா இப்போ வந்து அவர்கள் தே இப்போ சாப்பிடவில்லை அந்த இல்லைங்கிறது எப்படி எழுதணும்னா சாப்பிட்றதுக்கு ஈட் சாப்பிடவில்லைனா ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதை ஏட்டுன்னு சொல்லுவோம் இஏடிஇ அந்த ஏட்டை பிரிக்கலாம் நீங்கள் பிரித்தோம்னா டிட் ப்ளஸ் ஈட் அப்படின்னு வரும் ரைட்டா எதுவும் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் மாதிரி நீங்கள் பிரிக்கலாம் அந்த வினைச்சொலில் ரைட்டா டிட் ப்ளஸ் ஈட் அதுக்கு அதுக்கப்புறம் நாட் போட்டிங்கன்னா டிட் நாட் அப்போ நெகட்டிவாக சொல்ல முடியும் ரை அதுதான் என்னது வெர்பு என்னத்தை சாப்பிடல லன்ச் அதுதான் டைரெக்ட் ஆப்ஜெக்ட் தே டிட் நாட் ஈட் லன்ச் இன்னும் சில உதாரணத்தையும் பார்க்கலாம் புலி மானை வேட்டையாடியது ரைட்டா பு எது புலி புலி எதை வேட்டையாடியது மானை ரைட்டா வேட்டையாடியது வெர்பு සෙහ හ වැට අගෙන හන්හන්ඩබ අතනද ය දීඩ තයිහ හටඩ දී ஓகே இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள் தமிழ் வழி உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றிய விவரங்களை எடுத்து எடுத்துக்கொருங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சேனலோட பயன் தமிழகத்தில் உள்ள நமது சொந்தங்கள் அனைவருக்கும் சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தாழ்மன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வ மீன் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்